சென்னை திருவல்லிக்கேணி திலகர் கட்டத்தில் 1965 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று காங்கிரஸ் அக்ராசனர் ஸ்ரீ கே காமராஜ் அவர்கள் ஆற்றிய வீர உரை. மகாத்மா காந்தியடிகள் நமக்கு 40-50 ஆண்டுகளாக உபதேசம் செய்திருக்கிறார். சிதறி கிடந்த ஒரு நாட்டை நம்மை எல்லாம் ஒரே தேசிய இனம் என்ற உணர்ச்சியை உண்டாக்கினார். சுதந்திரமடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். சுதந்திரமாக வாழவும் தகுதியாக்கி தந்திருக்கின்றார். அவர் சுதந்திர போராட்டம் நடத்திய காலத்தில் தெளிவாக தீர்க்க திருஷ்டியுடன் சொல்லிக்கொண்டே வந்தார், இந்த நாடு சுயவேவை நமக்கு வேண்டிய நாமே பூர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும், பிறத்தியாவை எதிர்பாராதீர்கள், பிறத்தியாவை எதிர்பார்த்தால் அது சுதந்திரம் அல்ல என்று நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். நாம் கேட்கல, அதை சரியா கேட்டிருந்தோம்னா இன்னும் மரியாதை ரொம்ப வந்திருக்கும். போனெல்லாம் போயிட்டு இனிமையாக கொடுத்தா நடக்கணுமா இல்லையா? முக்கியமா சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டை பார்க்கறதா, நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணும் இல்லையா பட்டினியா இருக்கும், அப்படிதான் முடிவு பெறணும். சர்க்காரும் என்ன முடிவு பண்ணும் சொன்னா இனிமேல் இறக்குமதி கிடையாது உணவு, இல்லைன்னா யோசனை அமெரிக்கால இருந்து வருமா ஆஸ்திரேலியா இருந்து வருமா, அவன் கொடுப்பானா எவன் கொடுப்பானா, அவன் கொடுத்தானா கொடுக்க மாட்டானோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை முதலாவதாக நாம் உற்பத்தி இங்கே செய்து கொள்ள வேண்டும். அது மகாத்மா காந்தியினுடைய அருள் வாக்கு, நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாட்டில் மத ஜாதி என வேற்றுமை இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும். நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் இருக்காங்க, நாம் அதை தெரியல பாவம், இங்க எல்லாம் முஸ்லீம்களே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கான். 5 கோடி பேர் இருக்கவங்க, 1 கோடி 2 கோடி இல்லை, உலகத்தில் 3வது முஸ்லீம்கள் நிறைந்த நாடு. பாகிஸ்தான் அடுத்த நாடு நம்ம நாடு தான். இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க உலகத்திற்கு தெரியாது, எல்லாம் பூட்டாங்க குத்து இல்லை போட்டு நினைக்கிறேன். இந்த நாட்டினுடைய நன்மை என்பதும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதும் இந்த நாட்டில் உள்ள 5 கோடி முஸ்லீமக்களுடைய பாதுகாப்பு என்பது அவா தெரிஞ்சுக்கிடாம இருக்கான். தெரியாம யார் இருக்கா நினைக்கிறீங்க? அந்த நாட்டிலிருக்கு அப்பாவி ஜனங்க, அந்த நாட்டில் ஒரு அரசியல் பாதிகள் இருக்காங்க, அதாவது தெரியும். அரசியல் பாதிகள் தெரிந்தாலும் தெரியாத போல நடிப்பார்கள் அவ்வளவுதான், சாதாரணங்களுக்கு புரியல. அதனால்தான் நாம் மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று எந்த ஜாதி என சார்பும் இந்த நாடு இருக்கக்கூடாது என்பது நம்முடைய முடிவான தீர்ப்பான தீர்க்கமான முடிவு. இன்றல்ல 45 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில் முஸ்லீம்களுடைய புனித தலங்களுக்கு ஆபத்து வந்த காலத்தில் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் கைவிட்டான். முஸ்லீம் இல்லாம கூட யாரும் இல்லை, பிரிட்டன் இல்ல, பிரான்ஸ் இல்லை, யாரும் இல்லை. அது யார் விட்டது? மகாத்மா காந்தி தான் துணையா இருந்தார். இந்த கிலாபத் இயக்கம் ஒண்ணு நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும், 19வது வருஷம் 20வது வருஷத்தில் அந்த தன்னும் தனியா இருந்தாங்க உலகத்தை எங்க போன ஆதரவு அவருக்கு மகாத்மா காந்தி தான் ஆதரவு. முதல் முதல் அவர் இந்த நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை எதுக்காக ஆரம்பித்தாரு? சுதந்திரத்துக்காக அல்ல, தாங்க சார்பாக அல்ல, முஸ்லீம் சார்பாகவே ஆரம்பித்தார். எங்கள் நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய மத உணர்ச்சியை புண்படுத்தி விட்டீர்கள் நீங்கள், அவருடைய மத உணர்ச்சிக்கு புண்படுவதனால் என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி நம்மையும் அழைத்தார். முஸ்லீம் சகோதரர்கள் அவருடைய உணர்ச்சியை புண்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்துக்களாகிய நாமும்
கிறிஸ்தவர்கள் பார்த்து சீக்கியர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்று நம்மையும் அழைத்தார். துணையாக இருந்திருக்கிறது. இந்தியில பதவி சாதத்தை பேசிட்டு பேச நினைக்க வேண்டாம். சில பேர் புரியாமல் பேசுறாங்க, இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். 45 வருஷத்துக்கு முன்னாலேயே மகாத்மா காந்திகள் ஒழுங்காக அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அந்த அஸ்திவாரம் ஒழுங்கா இருக்கு. அந்த அஸ்திவாரத்தை போட்டுதான் நடக்கும். நம்ம போல எங்க அங்கேயும் யானாக இருந்து 5 ஆண்டு கூட தேர்வு வந்து இருந்து மக்கள் விருப்பப்படி அரசாங்கம் நடந்தா இந்த தொழில் எடுத்து கொண்டதில்லையா? தொழில் இருக்காது, தேர்தலே கிடையாது. சர்வாதிகாரம் வாக்கெடுப்பு கிடையாது. தேர்தலும் வாக்கெடுப்பு இல்லாத ஒரு வேறுத்துக்காக நம்மளை பார்த்து வாக்கெடுப்புன்னு சொல்றான். அவதான் சொல்றாங்களே, அவ சொல்லி தெரியட்டும். இந்த ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிற அங்கத்திலே உறுப்பினர்கள் அவனுக்கு புரியலையா? யாரா ஒருத்தர் கேட்கிறான், என்னையா வாக்கெடுப்பு பேசுற, ரெஃபரண்டம் பேசுற, பிளீசாய்ட பற்றி பேசுறியே, உங்க ஊர்ல என்ன நடந்தது கேட்டானா? பொறுப்பே கேட்க மாட்டேன். ஏன் கேட்கறது? அப்படியே கேட்கணும். கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை, இந்த வேணாகம் இருக்க வேணாகம் இல்லை, எங்க எதிர்த்து வேணும்னு சொல்லியா? அவ வரைக்கும் போட்டுருக்கோம். பாகிஸ்தான் எங்க வழிக்கு வரவா? நாங்க அவங்க வழிக்கு போவா சொல்லு. அதுதான் முடிவு கொண்டு அது ஜனநாயகத்திலே விருப்பமுள்ள அமைச்சர் அப்படித்தானே? ஜனநாயகத்தையே காப்பாற்றவங்க, ஜனநாயகத்தில் பிறந்தவங்க, அவருடைய பேர் திருடணும் அப்படித்தானே? ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கு, அதை அழிஞ்சு பார்க்கறீங்க. ஜனநாயகம் அழிஞ்சு போச்சுன்னா ஆசியாவிலே ஜனநாயகம் இல்லாமல் போருமே. ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்கு சீனாக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். தலைமையோடு உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கோ அங்கெல்லாம் கிளப்பி போட்டு இருக்காங்க. அவனோட கூட்டி சொல்லு பாகிஸ்தான் ஒன்னா போய் ஜனநாயகத்தை அழிச்சுட்டு ஆசியாவில் ஜனநாயகம் இருக்குமா என்று யோசனை நினைப்பாங்க. பாகிஸ்தான் பிரச்சனை பிரச்சனை இல்லையே, நீங்களும் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன்? வாக்கெடுப்பு பிரச்சனை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. நேரு ஏதோ உறுதிமொழி கொடுத்தா கொடுத்தாரு இல்லைன்னு சொல்லியே என்ன சொன்னார் அவரு? இப்ப நடந்த மாதிரி அப்ப நடத்தினாங்க. 47 வருஷத்திலையும் இப்ப எப்படி ஊடுருவது வந்து அப்ப போராக மாறி நம்ம மேல பரவெடுத்து வந்தார்களோ அதே போல 47 வருஷத்துக்கு நாடகத்தை நடத்தினாங்க. அப்பயும் நம்முடைய துருப்புகள் அங்கே போய் அவரை விலக்கி அடிச்சது. இப்ப போல சமாதானம் ஏற்பட்டது. சொல்லணும் இல்லையா சமாதானம்னு? அப்போ நடந்திருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து மறந்து போட்டோம். அப்போ ஒரு சீஸ்பேர் நடந்தது. அப்ப என்ன சொன்னோம் நம்ம தேசத்துல? ஜனங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் சொன்னோம். ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால என்ன பண்ணும் சொன்னோம்? பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வந்த சீஸ்பேர்ல தடைகள் இருக்கு இல்லையா, அதாவது வெளியே போகணும்னு ஒத்துக்கொண்டோம். ஐக்கிய நாட்டு சபையின் தீர்ப்பு அதுதான். காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் துருப்புகள் போயணும். போனதுக்கு பின்னால உள்நாட்டில் அமைதியில் ஏற்பட்டதுக்கு பின்னால வாக்கெடுப்பு பேசணும். அது போகவே எங்கேன்னு அவங்க கேட்கணும்னு. நீ ஏன் போகல அப்படி கேட்டாலும் கேட்டாங்களா? அவனை என்ன உட்கார வச்சுக்கிட்டு நீ வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு எத்தனை நாளைக்கு அவங்க பொறுத்துக்கு சொல்லுங்க. அந்த நாட்டு மக்கள் கிடைக்கணுமா இல்லையா? காஷ்மீர் மக்கள் இல்லையா? என்ன ஆகும்? இன்னைக்கு போறோமா அவங்க போறோமோ தெரியாது. நாங்களும் ஒண்ணும் பண்ணாம அவரும் உள்ள ஒண்ணும் பண்ணாம அந்த மக்கள் வாழ்க்கை வாழணுமா இல்லையா? அவளுக்கு வாழ்க்கைக்கு வந்து வசதி பண்ணி கொடுக்குறதா இல்லையா? வாக்கெடுப்பு இல்லாம பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா பண்ணிட முடியும். வாழ சுவாங்க நாமும் பொறுத்து பார்த்தோம். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பொறுத்து பார்த்தோம், ஒண்ணும் முடியல. இனிமே வாக்கெடுப்பு இல்லையோ முடிவு பண்ணிட்டு மக்கள் வாக்கெடுப்பு அந்த இடத்தம் தேர்வு வச்சோம். 3 தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் நடத்த அரசாங்கம் அங்க இருக்கு. இதுல எந்த வாக்கெடுப்பு பிரச்சனையும் நான் கேட்கிறேன், காஷ்மீர்ல இதுல வாக்கெடுப்பு பிரச்சனை இல்லவே இல்லை. யார் சொன்னாலும் இல்லை, அது தெளிவாக திடமாக உறுதியாக ஐக்கிய நாட்டு சபையை உணரணும்.
உலகத்தில் மற்ற நாட்டுக்காக உணரும் ஆக்கிரமித்தா செயல்படுது. எந்த சாமர்த்தியமா பண்ணிருக்காங்க? சரியான திட்டம் சீனாக்காரன் ஒன்னா சேர்ந்து எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறது திட்டத்தை போட்டாங்க. 4000 பேர் 5000 பேர் ஆயிரத்தோடு சும்மா இல்லை. அங்கே போய் ஊர்ல சேர்ந்து கழகத்தை உண்டாக்குறது, அப்புறம் பாகிஸ்தான் கூட உள்ள வர்றது, காஷ்மீரத்தை எடுத்துக்கிறது, அதோட நிச்சயம் இல்லை. அப்புறம் இந்தியா மேல அப்படி திரும்பிடும் டெல்லியை ரோட் அப்படியெல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் வந்தாங்க. வந்தாங்க அது நடத்தல, அவ்வளவுதான். இப்ப ஏதோ நல்லா கிடைச்சது கிரிக்கெட் மாதிரி போட்டு போட்டு பழைய நிலைமை நாம் இல்ல, அவர் தெரியல பாவம். நம்ம ஊரில் கூட நம்ம பேர் தெரியாது, நம்ம என்ன உலகம் தெரியாதனால தட்டுப்புக்கும் தடுமாறாங்க. என்ன சீனா காலம் படையெடுத்தானா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னால அவர் படையெடுத்த உடனே நம்ம உணர்ந்தோம். நம்முடைய பெருந்தலைவர் நேரு பெருமகனா இருந்த அரசன் அவருடைய தீர்க்க திருஷ்டிதான் காரணம் இன்னைக்கு பலமா இருக்கிறது. வரகாரனே யாரோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்பாதங்க. அவர் தீர்க்க திருஷ்டியுடன் பலத்தை போட்டார். இனிமே இந்த ஆயுதம் செய்வது நம்ம நாட்டில் இனிமே கிடையாது, படையை பொறுத்துக் கொள்ளும். நம்ம நாட்டிலேயே ஆகாய விமானங்கள் வெடிகுண்டுகள் தாங்க எல்லாம் இந்த ஊரில் பண்றாங்க. இப்ப அவர் போட்டு அத்தியாரம் போது யாரோ போட்ட நினைக்காங்க. இன்னைக்கு நம்ம போடுறது அவர் போட்டார். அவர் சொன்னா யார் இந்த ஊர்ல வர்றீங்களோ வாங்க, செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க, எந்த தேசத்துக்காரனாலும் தான் சரி வாங்க கூட்டு பொருட்படுத்துங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் சொன்னார். முதல்ல மறுத்து பின்னாடி அப்படி பார்த்தாங்க, கொடுக்கல காசியா தரேன்னு சொன்னா கொடுத்தவருமே காங்கிரஸ் தர்றோம். நமக்கு கப்பல் வேணும், கம்பெனியும் வேணும், பிரிட்டன் தரோம் சொன்னாங்க, கொடுத்தாங்க காத்துக்கிட்டு இருந்த கொடுக்கல. சரி ரஷ்யா கொடுக்கணும் வாங்க சொன்னேன். இப்ப நானும் வருவேங்க அப்படித்தானே. யார் வேணும் அவர் நமக்கு ஒண்ணும் ஆட்சியம் இல்லை. யாராவது நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்து நம்ம ஊர்ல எல்லாம் போகும் போர்க்கருவி அத்தனையும் போர்க்கருவி அத்தனையும் நம்ம ஊர்ல செய்வார். சரி செய்வானோ அது பணம் வேணும், என்ன பண்றது? சுத்தம் மூலமா இல்லையா 20,000 பேருக்குன்னு அது திருப்புகளை கொஞ்சம் இனிமே அப்படித்தான் பண்ணணும். எப்ப பண்ணுவாங்க சர்க்கார்ல நீங்க சொல்லுங்க. சர்க்காருக்கு பயப்படாதங்க, நாங்க பத்தி இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சட்டை இல்லாட்டோம், எங்களுக்கு போய் கார் இல்லாட்டா கூட, பஸ் இல்லாட்டா கூட, கொஞ்சம் மின்சார விளக்கு ஒளி இல்லாட்டா கூட, அதை பண்ணுங்க நாங்க காத்திருக்கோம் சொல்லுமா இல்லையா? அப்படி சொன்னா சர்க்காருக்கு தயவு. ஆனால் நாங்க என்ன பண்ணணும்? இந்த பணத்தை எல்லாம் திரட்டி கொஞ்சம் அங்க பண்ணணும். அப்படி பண்ணா சொந்த காலில் நிற்போம், அப்ப மரியாதை உயரும். இப்ப ஐக்கிய நாட்டு சபையில உலகத்தில் இந்திய சபையில் கூட உயரும் இல்லையா? தகவல கூப்பிடல அந்த சபைக்கு பதினாறு கூப்பிட்டு மகாவாசம் பதினோரு சக்கரவர்த்தியா இருந்தா கூப்பிடுறாள். இந்த பார்த்து தேவைப்படுறான் இந்த உலகத்துக்கும் கூப்பிடுறாள். பழைய காலத்து வரலாறு அது, புராண காலத்து வரலாறு அது, தலைமை ஆகிறான் இப்போ ஒரு உண்மையே இங்க தலைமையா எல்லாரும் கூப்பிடுவோம். பலமுறை நான் பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். அதனால நான் சொந்தமாக பலத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று சைனாவுடைய ஆக்கிரமிப்பு பின்னால நம்முடைய மதிப்புக்குரிய மாபெரும் தலைவர் நேருஜி அவர்கள் நல்ல ஆசீர்வாதத்தை போட்டிருக்காங்க. மரியாதை கூட வாழ்றது மறக்க வேண்டாம். நன்றி கேட்டவர்கள் வேண்டுமான பேசிக் கொண்டிருக்க நாம் நன்றி கட்டவர்கள் அல்ல. இந்த நாடு எங்கும் வந்தியை மறந்ததே கிடையாது. இந்த நாடு எங்கும் வந்தியை மறந்ததே கிடையாது. அத்தகைய வசதிகளாம் இருந்ததினால் தைரியமாக போராடும் நம்முடைய படை வீரர்கள் எவ்வளவு துணிவோடு தைரியமாக போராடினார்கள் என்று நினைத்தாரே நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. உடனே ஓடுறோம் ஒரு இஞ்சி ரெண்டுமே நான் உயர்ந்து போயிருக்கேன். முன்ன விட
அதிகமா வந்திருக்க. காரணம் அதை பார்த்து அவங்க கை வந்து காலை வந்து உடல் வந்து போனாலும் உறுதியை பரவாமல் ஆர்வத்துடன் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கின்றார். பின்னால் பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கிற பழக்கத்தை விட்டாங்க, முன்னால் போய்கொண்டிருக்காங்க. பாகிஸ்தான் இடத்துல ஏராளமா நவீன கருவிகள் அவருக்கே கொடுத்தது, அவங்க கொடுத்தது, இவங்க கொடுத்தது, எவன் கொடுத்ததெல்லாம் இருக்கு. பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க, இதை வச்சுக்கொண்டு நம்ம திருப்தி அடிச்சுக்கூட நினைச்சாங்க. நாம நினைச்சோம் நம்ம அந்த கருவி இல்லையா கூட மண்டையில முட்டு வச்சுக்கோங்களேன், நாம மண்டையாக வச்சு உடப்போம், அவனை விடுறது இல்லை. எந்த பலமாக நாம் உறுதியாக இருந்து நாம் போர் வீரர்கள் சண்டை செய்தார்கள். போர் வீரருக்கு பின்னால் இருந்தபோது எவ்வளவு துணிவாக இருந்தார்கள். பஞ்சாபிகள் ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப துணிவானவங்க, வீரர்கள். அந்த காட்சியை நாம் பார்த்தால் பழைய காலத்தை பிராணத்தில் தான் சொல்றான், பாரத போர்ல கடைகள் போகும்போது பரியண்டக உற்சாகமாக வரவேற்றதும் பெரிய வரவேற்பு எல்லாம் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அதை நாம் வர்றேன்னு நினைச்சோம். உண்மை அதே எழுதி வச்சுக்காங்க, இப்ப பார்த்தா உண்மைதான் அதெல்லாம். அப்படி நடந்தே நம்ம அங்கிருக்கிட்டு இப்ப நடந்திருக்க. ஒரு மைலுக்கு ஒரு கேண்டீன் இருக்கும், இலவசமா நான் போர்வீரர்கள் போற இடங்கள்ல அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து வந்து நின்று அவர்களுக்கு வேண்டியவையெல்லாம் கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தார். கடைசி வரை அதோடு மட்டுமல்ல, பாகிஸ்தானிகள் பாலச்சூட்ல இருந்து கீழே இறக்கிட்டே இருந்தான். அவளை பிடிக்கணுமா இல்லையா, அவளை பிடிக்கிறதுக்கு நம்ம போலீஸ் படையும் படைகளுக்கு போனா சண்டை போடுறது தங்காதமா இல்லையா, அந்தந்த கிராம ஜனங்களே பொறுப்பேற்றுட்டாங்க. ரொம்ப தைரியமானவங்க சொல்லிட்டாங்க, யாரும் போலீஸ் எங்களுக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு. இந்த ஊடுருவில பாராசூட்ல இருந்து வந்தவங்கள நாங்க என்ன உங்களுக்கு அறிவிப்பிடுவோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. அநேகமான கிராமங்கள்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாதவங்களே சரியா இருக்குங்களே, எல்லாம் பட்டாளத்துக்கு போட்டு அவங்க ஒண்ணும் பயம் இல்லை. தீரத்தோடு அவங்க திரட்டி குடித்து கொடுத்தாங்க. அதோடு மட்டும் இல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தங்கள் பயிரை அழித்தார்கள். நல்ல 800 மேல இருக்கு சோழப்பட்டைகள் கரும்பு கம்பு போன்ற பயிர்கள் ஏராளம் வளர்ந்திருந்தது. அங்கிருந்து பாலாசூட்ல இருந்து வந்து அங்க உள்ள உட்கார்ந்து ராத்திரி தெரியறதில்லை, கண்டுபிடிக்க சிரமமா இருந்தது. என்ன பண்ணாங்க குடியான விவசாயிங்க, யாரும் தெரியல, அவன் பாட்டில் அறுக்க ஆரம்பிச்சு இங்க ஒளியில அறுத்தறி. நான் ஒருத்தர் கேட்டேன், இந்த பயிர்கள் அழிக்கீங்களே என்னது, அழிக்காம என்ன பண்றது, பின்னால் இருந்து சண்டை கொள்ளாம நினைக்கணும், நம்முடைய வீரர்கள் பின்னால் சண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டாமா, அவருடைய கவனம் இங்க வரணுமா, நாங்களே ஒழிச்சுடுவோம். ஒழிய விட்டா தானே, ஒழிய கிடந்து பார்த்தானே, பயிர்கள் அழைச்சிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருவரும் விவசாயிகள் குடியானவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் அவர்கள் ஆர்வத்தோடு போலீஸ்காரங்களுக்கும் பறவைகளுக்கும் வேலை வைக்கக்கூடாது, அவ பின்னாலும் போகும் சண்டை இங்க வரக்கூடாது என்று தைரியமாக இருந்தார்கள். நான் போயிருந்த இன்னைக்கு இன்னால ராத்திரிக்கு ஒரு 10-20 இடம் குண்டு போட்டிருக்கோம், அமைச்சரத்துல பல இடங்கள்ல குண்டு போட்டிருந்தோம். நாங்க போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால குண்டும் போட்டிருந்தோம். நம்முடைய பறவைகளை சேர்ந்தவர்கள் ரெண்டு விமானத்தை ஏரோப்ளைனா அடிச்சு சுட்டு கீழே தள்ளிட்டோம். உள்ள போகும்போது குண்டு விழுந்த ஊர் மாதிரியாவது விமான சுட்டு கீழே உத்தப்பட்ட ஊர்கள் மாதிரியா தெரியல, பரபரப்பு ஒண்ணும் வேணும். குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அவ்வாட்டில் போய்கிட்டு இருக்காங்க, கரைகள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, வண்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பஸ் போறவங்க போய்கிட்டு இருக்கான், வேலை அதுபாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விதமான பதட்டமும் இல்லாம நிதானமாக எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். ஒரு இடத்துல ஒரு அதற்கு முன்னால் விழுந்த குண்டு பட்டு விழுந்த ஒரு வீடு, பாதி கட்டடம் போச்சு, பாதி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சாமான எல்லாம் வெளியே போட்டு கட்டில படுத்திருக்காங்க. எவ்வளவு தைரியமா சந்தோஷமா இருந்தாங்க, எவ்வளவு கீழத்தோடு இருந்தாங்க. அவ்வளவு திடமாக இருந்ததுனால தான் நம்முடைய படை வீரர்கள் பின்னால் பின்னால் போக முடிஞ்சது. அதனால அந்த உரிய நமக்கு வந்தாச்சு, முடிஞ்சு சமாதானத்தில் இருக்கவும் பேரு
சீஸ்ஃபயர் நடக்குது. பாகிஸ்தான் சும்மா சும்மா இல்லையோன்னு பொருள் ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க. சண்டை வந்து தான் நடந்து போட்டிருக்கேன். தீரும் போது உட்கார்ந்துகிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ நான் தொந்தரவு பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த தொந்தரவு நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? ஐக்கிய நாட்டு சபையெல்லாம் கொஞ்சம் தைரியம் அக்ரிமெண்டா பண்ணிடலாம். பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்து நம்ம கிராம பஞ்சாயத்து மட்டும் மாதிரி போடக்கூடாது. கிராமத்தில் எப்படி பஞ்சாயத்து பண்ணுவாங்க? ஒருத்தர் போக்கிறியா பயந்துக்கிடுவோம். ஏப்பா பஞ்சாயத்து இப்படி பண்றேன்னா வைவா ஐயா சொல்றாங்களா இல்லையா? அப்படியா இருக்கிறது? ஐக்கிய நாடுகளில் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய தேசம் சேர்ந்தவங்க இருக்காங்க. என்ன அவங்க வந்து தைரியம் சொல்றாங்க. அல்டிமேட்டம் கொடுக்கறான், எச்சரிக்கை சொல்லுங்க. 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்தாட்டா இதை விட்டு போகவே சொல்வாங்களே. என்ன அர்த்தம் அது? எச்சரிக்கை என்ன வேட்டுக்கு போயிட்டாலுமா என்ன? அது மாதிரி போக்குற பூட்டா அப்ப ஐக்கிய நாட்டு சபைக்கு மரியாதை பூண்டு அந்த மரியாதை காப்பாற்ற வேண்டாம். நியாயம் நடக்கணும். அப்பதான் இது எல்லாருக்கும் நம்பிக்கை. போ சொன்னா நியாயம் நடக்கு என்று சொல்லணும். யார் தப்பு? நான் தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் தப்பு பண்ணி தப்பு சொல்லியிருந்தாங்கன்னா நான் தப்பு திருத்திக்கணும். தப்பு யார் சொன்னாலும் நடுநிலை இருந்து நியாயம் வாங்க வேண்டாமா? அந்த உறுதி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஐக்கிய நாட்டு சபை மேல நமக்கு எல்லாம் ரொம்ப மரியாதை. அந்த சபை நன்னா இருக்கணும், பலமா இருக்கணும். உலகத்தில் வரக்கூடிய குழப்பங்களையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்தி உலகத்தில் அமைதி உண்டாக்கக்கூடிய சாதனமாக இருக்கணும் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். அதற்காக நான் அதோட ஒத்துழைக்க வேண்டிய அவசியம். அத்தகைய நல்ல நிலைமை உண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அதனால இருக்க வேண்டிய ஒரு சபை சரியான உலகத்து சமாதானத்தை நிறுத்தும். இல்லைன்னா என்ன ஆகும்? பழைய கல்வியுமா உங்களுக்கு ஒரே போராட்டத்தில் அது பலகீனமா போச்சு. காரணம் என்ன? ஹிட்லருக்கு முசோலினிக்கு பயந்து பலகீனமா போச்சு. அப்ப மிரட்டாம் சோழி ஒருத்தர் ஒரு மிரட்டம், ஹிட்லர் ஒருத்தர் மிரட்டம். கொஞ்சம் ஹிட்லர் கூட சேர்ந்து தாக்கா பண்றது, ஹிட்லர் மட்டும் முசோலினி கூட சேர்றது, இப்படி சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்தான். சரி, அபிஷேகமா எடுத்துக்கோ, ஆசியாவளமா எடுத்துக்கோ, அது மாதிரி நீ உட்காந்துட்டு காஷ்மீருமா எடுத்துக்கோன்னு சொன்னா எங்க இருக்கு? அப்படிதான் வந்தா இருக்கு. நீங்க பேச கதையா இது? அத மறந்துங்க. அந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இது புரிஞ்சாங்க. என்ன ஆசைப்புறம் அயுக்கான ஒரு பக்கம், நாகை எடுத்து ஒரு பக்கம், வீட்டுல இருந்து சூழ்நிலை மாதிரி வச்சுக்கோங்களேன். முறைப்பாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டோம், விடமாட்டோம். அப்படிலாம் என்ன ஆகும்? எந்த மகா யுத்தத்துக்கு முன்னால ஐரோப்பா என்ன நிலைமை? அதே நிலைமைக்கு ஆசையா இருக்கு. ஹிட்லரும் முசோலினி மிரட்டான், அயோக்கும் நாசியை கொடுத்து மிரட்டுறான். இந்த சர்வாதிகாரிகள்லாம் சேர்ந்து மிரட்டி ஆசியாவை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புறாங்க. இந்த ஒப்பம் ஐக்கிய நாட்டு சபைக்கு இருக்காங்க. அது இல்லைன்னு சொன்னா, அது அவருடைய எதிர்த்தாரத்தை போர் மனப்பாங்க தடுத்து நிறுத்தும் சொன்னா, இந்தியாவுக்கு உதவி செய்தே ஆகும். வேற வழி இல்லை. ஜனநாயகத்துக்காக செப்புதன் மதசாதத்தவர்களாக இருந்து ஒன்றாக சேர்ந்து கூலி வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. உலகத்தை எல்லாம் குறிப்பான் வாழணும். சண்டை போட்டு வாழக்கூடாது, சண்டை போட்டா வாழ்வாங்க. அதை எடுத்துக்காட்டா நாம இருக்கும். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சேர்ந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரு உரிமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு அசியமைப்பை அமைத்திருக்கோம். அந்த தேசம் ஒன்றாக வாழ்ந்தா உலகத்தை எல்லாரும் கூடி வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் ஒப்பிச்சுட்டா சைனா காரங்க ஒப்பிச்சு சைனா ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க. மாதிரி முட்டம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க. அயோக்கான் ஒப்பிச்சுட்டா சொல்றீங்களா? ஒப்பிச்சமாக இங்கே நானா இருக்கும் போது வச்சுக்கோங்களேன். போட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் யோசனை பண்ணி பாருங்க.
கேட்டாலும் சொல்லுவாங்க பாகிஸ்தான் சைனா கூட போடுவோம், அதுக்காக நான் விட்டுறக்கூடாது, அதுக்காக என்னவாலும் பண்ணும் சொல்லுவீங்க. இந்த உபத்திரம் மிரட்டாலும் சொல்லுவாங்க. என்ன நான் கேட்கிறேன், நாம் என்ன சொல்லணும் உலகத்துக்கு, எங்க நாட்டுக்கு விரோதமா, யார் பேர்பதிவு கொடுத்தாலும் எங்க நாட்டுக்கு விரோதியாக யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நமக்கு என்ன, நம்ம தலையில குண்டு போடுறதுக்கு, நம்மளை அடிக்கிறதுக்கு பேர்பதிவு கொடுத்தா அவர் கூட்டாளியா விரோதியா ஐயா சொல்லுங்கய்யா. பஞ்சாயத்து சபை என்ன பண்ணும், சண்டை கூடாது சொல்லணும், இல்லையா உனக்கு ஒரு சில சம்பவம் கிராமத்துல, நீ ஒரு சம்பவம் வச்சுக்கோ, நீ ஒரு சம்பவம் வச்சுக்கோ, நீ ஒரு வாரம் வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு அறுவா வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம், வெட்டிக்கோ குத்திக்கோ அதாவது என்ன வேணும் கேட்க, நாம் போல் வேண்டாம், சண்டே நமக்கு தேவை. ஆனால் போர்க்கை உங்களை குறித்து சண்டை உண்டாக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்கிறேன். சமாதானம் பொறுப்பு, சமாதானத்துக்கு எல்லாம் பொறுப்பு, ஐக்கிய நாட்டு சபை எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு. உங்களுடைய சமாதானம் ஞாபகமா இருக்கணும். நாங்க என்ன பண்ணுவோம், பாகிஸ்தான் இருந்து நாங்க போக வரலாம் சமாதானத்துல, காஷ்மீர்ல இருந்து போகும் சொல்ல நாங்க போகுமா, யோசனை பண்ணி பாருங்க. காஷ்மீர் நம்ம நாடு, அதிலிருந்து போக சொல்றது யாரும் கூறுங்க, ஒன்றும் இல்லை, அங்கிருந்து போற பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் குழப்பாங்க, கொஞ்சம் குழப்பாங்க. நம்ம சில இடத்துல காஷ்மீர்ல அந்த அசாத் காஷ்மீர் பக்கம் போயிருக்கோம், அங்க கூட போகணுமா வேண்டாமா, இருக்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் கூட குழப்பாங்களா இல்லையா? இந்த குழப்பம் எங்க இருந்தாங்க கேட்கிறேன், எங்கேயாவது உண்டா, பீட வீட்டுக்குள்ள வந்தா பீடத்தான் போய் சொல்லுவேன்னு, பரவாயில்ல அவங்க வாக்குப்படி இருந்துகிட்டு கிட்டுங்களா, எப்படியா இதெல்லாம் அவங்களுக்கு போட்டுறாங்க. அவங்க பல காலங்கள் இருக்கலாம், அவன் கேட்டா நினைக்கணும்னா உலகம் அமைதியா இருக்கணும் இல்லையா? நல்ல எழுத்துக்கு நீ என்ன பண்ணு, நீ அதுக்காக எங்கிட்ட பறிச்சு கொடுத்து அப்படித்தானே, நீ உலகத்துல குழு ஏதாவது நல்ல உனக்கு வேணும்னா எங்கிட்ட குடுக்க வேண்ட, அப்படித்தான் பண்ணாங்க. அப்படியே நான் முசோல கொடுத்தாச்சு போ, சமாதானம் ஏயா சமாதானம், அதுக்காக கொடுத்தேன் சமாதானம். அதிசயமாக முசோடி எடுத்தானே, அப்ப என்ன பண்ணீங்க, தாக்கை பண்ண போறோம், கடைபிடிக்க நடத்த போறோம், முத்து கொடுக்க போறோம் சொன்னீங்களே, முத்து ஒழுங்கா பண்ணீங்களா? இவங்க அரசியல் ஒப்பந்தம் பண்ணீங்க, பண்ணலையா? பண்ண சொல்ல முடியுமா? இப்ப பண்ண மாட்டீங்க நம்புறேன், பண்ணாலும் பண்ணீங்க, யாரு கேட்டான்னு கேட்கிறேன்.